வணக்கம் அண்ட் வெல்கம் டு பத்மினிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பிரண்டை துவையல். சோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், இதுதான் பிரண்டை, சரிங்களா. சோ இந்த பிரண்டை பாத்தீங்க அப்படின்னா, போன் ஸ்ட்ராங்கா ஆகிறதுக்காகவும் வயிற்று பிரச்சனை போகிறதுக்காகவும் நம்ம வந்து இந்த பிரண்டையை துவையலா செஞ்சு சாப்பிடுவோம், சரிங்களா. இப்போலாம் அதிகம் யாரும் செய்யறது இல்ல. இது எப்படி செய்யணும் செஞ்சு காட்டுறேன். கண்டிப்பா இது வந்து மார்க்கெட்ல சந்தைகள்ல அப்புறம் இப்பெல்லாம் சூப்பர் மார்க்கெட்ஸ்லயே கூட உங்களுக்கு வந்து இந்த பிரண்டை வந்து சேல்ஸ்க்கு இருக்கு. சோ வாங்கி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கிளீன் பண்ணும் போது உங்களுக்கு கை அடிக்கும். சோ அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, தேங்காய் எண்ணெயை வந்து கையில ஃபுல்லா ரெண்டு பக்கமும் பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைட்ல வந்துட்டு நல்லா தேய்ச்சிட்டு நீங்க அதை வந்து உரிக்கலாம், சரிங்களா. இது எப்படி உரிக்கிறது நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். கிளீன் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, முத்தலா இல்லாம இந்த மாதிரி கிளீன் பண்ணும். இந்த நாரை வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த நாரை எடுத்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதை நம்ம இப்படி ரெண்டா உடச்சி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். முத்தலா இல்லாமல் பிஞ்சா எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு துவையலுக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ இன்னொன்று காட்டுறேன் பாருங்க. இப்போ இங்கே உடைக்கவே முடியல இல்லையா, ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணக்கூடாது, பிஞ்சா இருக்கிறத மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் ரெண்டு கட்டி எடுத்த போது வேஸ்டெல்லாம் போக நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும், சரிங்களா. அதேமாதிரி இந்த மாதிரி நார் இதெல்லாம் வந்துட்டு எடுத்துடணும். நம்ம எடுத்துட்டு தான் ஆட் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ வாங்க, பிரண்டை துவையலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பிரண்டை துவையல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரண்டை ஒரு கப், சின்ன வெங்காயம் ஒரு 10 to 12, பூண்டு ஒரு 7 பல், கொஞ்சம் இஞ்சி, வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க, நான் 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன், உளுத்தம்பருப்பு 2 tablespoons, புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சை பழ அளவு எடுத்துக்கோங்க, கடுகு உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், தேங்காய் 2 tablespoons, கருவேப்பிலை, உப்பு, நல்லெண்ணெய். வாங்க பிரண்டை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வானல் வச்சுக்கோங்க, இதில் 2 tablespoons நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கருக விடாமல் சிகப்பாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து பார்த்தீங்கன்னா சிவப்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கிக்கோங்க. இதுலேயே பூண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நமக்கு நல்லா வறுபடணும், அதனால எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கிறோம். புளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. எதையும் கருக்காம நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டு இருக்கு. இப்போ இதில் கருகப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருகப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா வளர்ந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சூட்லேயே கருகப்பிலையும் நல்லா வதங்கிடும். எதுவுமே வந்து பச்சை ஸ்மெல் இருக்கிற மாதிரி இல்லாமல் பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும், அப்போ தான் நல்லா இருக்கும் துவையலுக்கு. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் மிளகாவே இன்னும் கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த துவையல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியானது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து இது ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு துவையல். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது அட்லீஸ்ட்டு உங்களோட சாப்பாடெலாம் சேர்த்திக்கோங்க. போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது, அதே மாதிரி வயிறு பிரச்சனைக்கு வந்து ரொம்ப நல்லது. நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயம், புளி, வரமிளகாய், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 tablespoons துருவிய தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. எதையுமே கருக்காமல் வறுத்து எடுத்துக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு துவையலுக்கு டேஸ்டாக இருக்கும், நல்லா கருகின ஸ்மெல் வரும் இல்லையா. ஸோ நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம இங்கே நல்லா வறுத்து வச்சுருக்க மசாலாவை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே வானலில் இன்னும் ஒரு 2 tablespoons நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க.
எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போதுல நம்ம பிரண்டையை போட்டு வதக்கிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரண்டையில ஒரு அரிப்பு தன்மை இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் போகணும்னா நல்லா எண்ணெயில நம்ம வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்காமட்டாலும் சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த அரிப்பு தன்மை இருக்கும். அதனால நல்லா எண்ணெயில வதக்கிக்கோங்க. நம்ம இதுக்கு எல்லாமே வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றோம் இல்லையா. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரண்டையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன். அதே மாதிரி நல்லெண்ணெயும் பாத்தீங்கன்னா உங்களோட போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. நல்லா வதங்கிட்டு இருக்கு, நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க இதெல்லாம் கூட குட்டி குட்டியா கட் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போதான் வந்து உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லா வதங்கும். நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து நல்லா வதக்கிட்டே இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ வதங்கிருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும் இல்லையா. நல்லா வதங்கியிருக்கு, நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்திருக்குதுல. ஸோ கால் வந்துட்டு நல்லாவே வதங்கியிருக்கு. இப்போது இதில் வந்துட்டு ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இந்த இதையும் போட்டுக்கலாம். இல்லையா நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் மல்லித்தலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வாசனையாக இருக்கும். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளேம் நான் ரொம்ப லோவில் தான் வச்சுருக்கேன். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி நம்ம இதை உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வைக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சூட்லேயே வந்துட்டு அந்த மல்லி வதங்கிடும். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணிட்டோம். இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். பிரண்டை வதக்கியது எல்லாமே வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு உங்களுக்கு. ஸோ இதை ஒரு மிக்சர் ஜாரில் நான் மாற்றிருக்கேன். இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அரைக்கிறது வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ நல்லா குறவரப்பாக அரைச்சிருக்கோம் நம்ம இதை. இப்போது நம்ம இதை துவையில் தாளிச்சிக்கலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுக்கோங்க. இதில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு வெடித்ததும் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருகப்பில் போட்டுக்கோங்க. இந்த சட்னியில நம்ம ஊத்திக்கலாம். சுவையான பிரண்டை துவையல் ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பத்மினிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பத்மினிஸ் கிச்சன்.